சயின்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் கொத்தமல்லி செடி எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளோட சமையலுக்கு கருவேப்பிலை இலை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் அவ்வளோ முக்கியம். இந்த வரிகளை நம்ம வந்து அவ்வளோ தடவை கேள்விப்பட்டிருப்போம். கடைசியாக கொஞ்சம் நறுக்குன மல்லியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நிறைய குழம்பு வகைகள்லாம் நம்ம வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் இது. வந்து அப்படியே டேஸ்ட்டையும் வாசனையும் அவ்வளவு தூரம் என்ஹான்ஸ் பண்ணும். இதை வந்து நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து விதைகள். நம்ம வந்து சமையலுக்கு வாங்குவோம்ல கொத்தமல்லி விதைகள், கடையிலேருந்து வாங்கக்கூடிய கொத்தமல்லி விதைகளை வந்து முளைக்க போட்டாலே ரொம்ப அழகாக முளைச்சி வரும். ஆனால் கடையில் வந்து ரொம்ப நாள் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக சில நேரம் வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து சூடு பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து வறுத்துருப்பாங்க. அப்படி பண்ணும்போது வண்டு இல்லைனா பூச்சி வந்து சீக்கிரமாக வராது. அதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த விதைகள் வந்து முளைக்காது. அதனால தான் சில நேரம் நம்ம கடையிலேருந்து வாங்கி போடக்கூடிய விதைகள் வந்து முளைக்கிறது இல்லை. நம்ம வந்து ஃப்ரெஷ் விதைகள் அண்ணாச்சி கடையில் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து லூஸில் வாங்குவோம்ல விதைகள், அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வந்து சூடு பண்ணி வறுத்துருக்கலாம் மாட்டாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும்ல அந்த காஞ்சி போன விதைகள், அதை வந்து நம்ம முளைக்க போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து முளைச்சி வரும். அதனால் அது ஒரு விஷயம் நம்ம கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து தண்ணி தேங்காத மாதிரி இருக்கணும். நம்மக்கிட்ட வந்து தண்ணி தேங்காத நல்ல மண் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக முளைக்க போடலாம். நான் வந்து மண், தேங்காய் நார், காம்போஸ்ட் மூணையும் வந்து சம அளவில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நிறைய மெத்தடில் வந்து முளைக்க போடலாம். சில பேர் வந்து அப்படியே முளைக்க போடுவாங்க, சில பேர் வந்து ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு முளைக்க போடுவாங்க, சில பேர் வந்து ஊற வச்சுட்டு முளைக்க போடுவாங்க. நம்ம வந்து எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் அழகாக முளைச்சி வரும். மேபி ஒன்று ரெண்டு நாள் முன்ன பின்னே இருக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப நாள்லாம் வித்தியாசம் இருக்காது. இனி இதை வந்து நம்ம முளைக்க போட்டுடலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு வாரம் கேப்பில் அடுத்த பேட்ச் முளைக்க போடுவேன். அப்போ இது வந்து முடிகிற ஸ்டேஜில் அடுத்த பேட்ச் வந்து நம்ம அறுவடை பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கும் வந்து ஒரு கைப்பிடி நிறைய முளைக்க போட்டுகிட்டே இருப்பேன். அப்போ வந்து நமக்கு எப்போவுமே வந்து மல்லியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம சும்மாவே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நான் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ரோ ரோவாக போடுவேன். அப்போ வந்து ரொம்ப அடர்த்தியாக வளராமல் என்ன ஆகும்னா கொஞ்சம் கேப் இருக்கும். அப்போ வந்து வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அதுக்காக இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம சும்மாவே கூட போடலாம். இப்போ வந்து கொஞ்சம் விதைகளை ஒன்று ரெண்டாக உடச்சிட்டு நம்ம வந்து முளைக்க போட்டு பார்ப்போம். ரொம்ப போட்டு இடிச்சிடக்கூடாது, நம்ம லைட்டாக ஒன்று ரெண்டாக உடஞ்சா போதும். அதுக்கு மேலே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம செடி தொட்டியில் முளைக்க போட்டு காமிக்கிறேன். இந்த சைடில் ஃபுல்லாக நம்ம வந்து ஒன்று ரெண்டாக உடச்ச விதைகள் இருக்குல்ல, அதை வந்து போட்டுட்ருக்கேன். நம்ம வந்து ரேஸ் விட்டு பார்ப்போம். இந்த சைடில் வந்து உடைக்காமல் முழுசாக போடுறேன். இந்த சைடில் வந்து அப்படி உடைக்காமல் முழுசாக போட்டிருக்கேன். நடுவில் வந்து ஒரு பாக பிரிவினை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மண் வந்து நம்ம மேலே தூவிட்டோன்னா போதும். ரொம்ப ஆழமாக நம்ம முளைக்க போட்டோம் அப்படின்னா இன்னும் ஒன்று ரெண்டு நாள் ஆகலாம் அது வந்து முளைச்சி வர்றதுக்கு. உடச்சி போட்டதை வந்து உடச்சது மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன், முழுசாக போட்டதை வந்து அப்படியே ரவுண்டாக வச்சுருக்கேன். பார்ப்போம் எது சீக்கிரமாக வளருதுன்னு. இப்போது நம்ம முளைக்க போட்டதுலேருந்து 12 நாள் ஆகியிருக்கு. இந்த சைடில் இருக்கிறது வந்து நம்ம பாதியாக உடச்சி போட்டது, இது வந்து முழுசாக போட்டது. ஃபஸ்ட்டு வந்து முழுசாக போட்டது ஒன்று ரெண்டு நாள் வித்தியாசத்தில் தான் முளைக்க ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து சம அளவில் தான் இருக்குது. இதுக்கப்புறமா வரக்கூடிய இலைகள் வந்து மல்லி இலை மாதிரியே இருக்கும். இதுக்கப்புறத்துலேருந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மல்லி இலை வந்து வளர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஃபுல்லாக இந்த மாதிரி மல்லி இலையாக வந்துடும். இப்போது நம்ம முளைக்க போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட 22 நாள் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், நல்லா வந்து அந்த இலைகள்லாம் ரொம்ப அழகாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்மளோட கொத்தமல்லி செடியை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வந்து நல்லா பெருசாகியிருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு போதுமான சைஸில் வந்திருக்கு. இது வந்து நம்ம முளைக்க போட்டதுலேருந்து 4 வாரம் ஆகியிருக்கு. நான் வந்து ஏற்கனவே நிறைய பறித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் வந்து கொஞ்சம் இருக்குது. ஒரே டைம் எல்லாமே ரெடியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து 2 வாரம் கேப்பில் வச்சு அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். நான் வந்து அதே மாதிரி இன்னொரு பெட்லேயும் வந்து முளைக்க போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு 2 ரோ வந்து 1 வாரத்துக்கு அப்புறமா முளைக்க போட்டது, இது வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி போட்டது. அதனால் வந்து கொஞ்சம் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து எப்பவுமே மல்லி இலை கிடைக்கும். இது வந்து அங்கங்கே அலான்ற ஒன்று ரெண்டு போட்டது, அது வந்து இப்போ நல்லா பெருசாகியிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பறித்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு 30 நாளுக்கு அப்புறமா நம்ம வந்து சமையலுக்கு அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஒரு செடி மட்டும் நான் பறிக்காமல் அப்படியே வச்சுருந்தேன், அது வந்து பூ பூத்து அது வந்து போல்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் பூ இருந்துச்சு, இப்போ பார்க்குறப்போ அவ்வளோ பூ வந்திருக்கு. நிறைய பூ வந்து காய் பிடிச்சிருக்கு, மல்லி விதைகள் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து இன்னும் பச்சை கலரில் தான் இருக்குது. இந்த மாதிரி 5 பூ அழகாக இந்த மாதிரி கொத்தாக பூக்குது. அதுக்கப்புறமா இந்த பூக்கள் எல்லாமே இந்த மாதிரி மல்லி விதையாக வந்து வருது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் மல்லி விதை எப்படி வருதுன்னு பார்க்குறேன். இது வந்து காஞ்சதுக்கப்புறம் பறிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு செடியில் மட்டும் வளர்ந்ததுக்கப்புறமா லைட்டாக பூ வந்தது, அதனால் வந்து நான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். அது வந்து போல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருந்தேன். அந்த ஒரு செடி மட்டும் வளர்ந்து இவ்வளோ பெருசாகி நிறைய கொத்தமல்லி விதை கிடச்சிருக்கு நமக்கு. இதை வந்து நான் இன்றைக்கி வந்து பறிச்சிடுறேன். இதுக்கு மேலே காயறதுக்கு எதுவும் இல்லை. ஓ, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து ஒரே ஒரு செடி தான், இதுலேருந்து எவ்வளோ கொத்தமல்லி விதை கிடைக்குதுன்னு பார்ப்போம். மீதியை வந்து லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ண போகிறேன். இப்போ இதுலேருந்து மல்லி விதையை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். மல்லியா? வி ஆர் பிச்சிங் மல்லி. ஈட் பண்ண முடியாதுடா, ஈட் பண்ண முடியாதுடா, ஸ்மெல் பண்ணி பாருடா, ஈட் பண்ண முடியாதுடா. இதுக்கு இதுடா விதடா. ஸ்மெல் என்ன மாதிரி இருக்கு? இட்ஸ் லைக் பவுடர். பவுடரா? அது ஸ்மெல் பண்ணும்போது அவ்வளவு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கு. எஸ் வெரி ஸ்ட்ராங். ஆமாமா, வெரி ஸ்ட்ராங். வி ஆர் ஸ்ட்ராங் அபௌட் திஸ் லைக் யூ மோர் ஸ்ட்ராங். see இந்த ஸ்ட்ராங் இல்லடா. செடியில வந்து விதை விட்டு எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பறிச்சிருவோம், ஒன்னு ரெண்டு வந்து பூ பூக்கும், ஆனா அதை வந்து நான் பறிச்சிட்டேன். இந்த வாட்டி தான் சரி விட்டு வச்சிருந்தா பார்த்தா இவ்வளோ கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம மறுபடியும் கொஞ்சம் முளைக்க போட்டு வச்சு பார்க்க போறேன். என்னது? You can mulch the seeds? Yeah, sister also say that. Sister also சொன்னாங்களா? Yeah. These are for the rainbow flowers. Rainbow flowers வருமா இதில இருந்து? Yeah. டேய், இதில இருந்து என்னடா வரும்? This is from a rainbow flower seed. Rainbow flower seed-ஆ? Yeah, sister also say that. இதை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால ஈஸியாக வருது. ஒன்று ஒன்றா நான் வந்து பிச்சுட்டு இருந்தேன், அதுக்கு வந்து இப்படி வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டாலே ஈஸியாக வருது. பத்தியாடா, இங்கே பத்தியாடா, இது தெரியாம போச்சு. ஜென்டலா இருங்க டாடி. ஒரு விதையிலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் அந்த கம்பு கட்டெல்லாம் இருக்கு, அதை இருந்து நான் எடுத்துடுறேன். சரி, ஓகேவா? இப்போ உனக்கு வந்து டெஸ்ட், ஓகேவா? ஆ, இந்த ரெண்டு பவுடர் வச்சுருக்கேன் அம்மா, சரியா? இது ரெண்டில் எந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறியா? இது வந்து கொத்தமல்லி, இது வந்து சீரகத்தூள். ஃபஸ்ட் இதை ஸ்மெல் பண்ணி பார்த்துடுறியா? ம், ஸ்மெல்லே பண்ணலடா நீ இன்னும் முதல்ல. அதுக்கு ஆ, this not like the same smell. அப்படியா? ஆ, this like the same smell. கண்டுபிடிச்சி எப்படி உனக்கு தெரியும்? சும்மா சொல்றாளா? I told you I've been. சிக்கி 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 சிக்கி. இப்போ வந்து நம்ம அளந்து பாத்தறலாம். 33 கிராம் போல கிடைச்சிருக்கு நமக்கு. இதில் வந்து எத்தனை விதை இருக்குன்னு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 20 மட்டும் வெயிட் எடுத்து பார்க்குறேன். 20, ஒரு 20 விதையை மட்டும் இதில் வச்சுட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். ம், எவ்வளோடா? ஒரு விதை வந்து கிட்டத்தட்ட 10 மில்லிகிராம் இருக்குது. இதில் வந்து தோராயமாக 3300 விதை இருக்குது. இதை வந்து நான் கொஞ்சம் மட்டும் அடுத்த பேட்ச்லோட சேர்த்து முளைக்க போடுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். மீதியெல்லாம் வந்து நம்ம வறுத்து பார்ப்போம். Me?
கடைகளில் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வறுத்துருப்பாங்க. அதுதான் வந்து முளைக்காது. நம்ம வந்து வறுக்காத விதைகள் வாங்கினா கண்டிப்பாக முளைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, கலரே வந்து கொஞ்சம் கூட டார்க்காக இருக்கு. இதுவும் வந்து வீட்டில் அரைச்சது தான், ஊர்லேருந்து அரைச்சி அனுப்புனது. இதுவே வந்து அவ்வளோ வாசனையாக தான் இருக்கும், ஆனால் இதை விட இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக கொஞ்சம் அந்த ஸ்மெல் கம்மியாகும்ல. இதை வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன், நம்ம வந்து இனி சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லி விதையிலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் முளைக்க போடுறேன். இது வந்து எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் கொத்தமல்லியோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தாச்சு. ஒரு விதையிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3300 விதைகள் பறித்து அதுலேருந்து பவுட்ரே பண்ணியாச்சு. இன்னும் அது வாழ்ந்துட்டே இருக்குது, ஏன்னா வந்து நம்ம அதை முளைக்க போட்டிருக்கோம். அது வந்து எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன். கொத்தமல்லி செடி வளர்க்குறதுக்கு வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து வறுக்காத விதைகளாக எடுக்கணும். பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த பிராண்டட் கம்பெனிஸ்லாம் வந்து ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பதப்படுத்திருப்பாங்க, அதை சூடு பண்ணியிருப்பாங்க, அந்த விதைகளில் வராது. அதுக்கப்புறமா தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும். 5 நாளுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு இது முளைக்க ஆரம்பிக்கும், அந்த சீட்லேருந்து ஃபஸ்ட்டு இது வெளியே வரும். முளைக்க போட்டதுலேருந்து அறுவடை பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 நாள்லேருந்து 30 நாள் ஆகும். நம்ம வந்து முழுசாக முளைக்க போட்டாலும் சரி, பாதியாக முளைக்க போட்டாலும் சரி, 2 நாள் வித்தியாசம்தான் இருக்கும். அதுக்கப்புறமா கேட்சப் பண்ணிடும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து வளர்த்து பாருங்கள். நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடிய மல்லி இலையை விட வீட்டிலேருந்து பறிக்கும் போது அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளருவோம். டாடா பாய்.